கேடிஹெச் ஹாலிடேஸின் அதிரடி சுற்றுலா ஆஃபர் வெறும் பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயில் நான்கு இரவு ஐந்து பகல் கொண்ட அந்தமான் சுற்றுலா முன்பதிவு செய்ய கடைசி நாள் நவம்பர் 25 ஐந்து தொடர்புக்கு எயிட் டூ கட்டணம் தனி மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் ஜெய் பீம் பட சர்ச்சை நீங்களும் சூர்யாவுக்கு எதிராக இருக்கீங்க ஜெய் பீமுக்கு எதிராக இருக்கீங்க படத்தை பார்த்தீங்களா சூர்யா பண்ணது தப்பு ஒரு சமுதாயத்தை கார்வர் பண்ணி பண்ணியிருக்காரு அப்புறம் கேட்டதுக்கப்புறம் இல்லைன்றாரு வீடுகளில் புகுந்து திருட போகும்போது அந்த வீட்டில் இருக்க பெண்களை கற்பழித்து குலம் பண்ணுவாங்கலாம் கண்டுபிடிக்க போகும்போது போலீஸ் ட்ரீட்மெண்ட் வந்து தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் நடந்துடுறது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு திருட என்கிட்ட இப்படி தான் நடந்துக்குவாங்க இல்லை நீங்கள் அந்த நபரே தவறானவர் அப்படின்னா தவறானவர் தான் சார் வன்னியர் சங்கம் வந்து அந்த சமயத்துல வந்து அந்த அக்னி கலசத்தங்க வச்சாங்களா தந்தோணி சாமி வன்னியரா சரி அவருக்கு ஏன் குருமூர்த்தின்னு பேர் வச்சிங்க உங்க அப்பா அவர் சிவகுமாரை வைக்க என்ன சொசைட்டி மேல பெரிய மிகப்பெரிய அக்கறெல்லாம் சூர்யாக்கெல்லாம் கிடையாது அவர் நடிச்சா பாதி படத்துல வந்து கஞ்சா குடிக்கிறவர் நடிச்சிருப்பாரு பாதி படத்துல வேற மாதிரி நடிச்சிருப்பாரு இவங்களுக்கு வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சூர்யா கிட்ட என்ன சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லைன்னு நீங்க சொல்லுங்களா என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க அந்த போலீஸ்காருக்கு ஏன் சிவகுமார் பேர் வைக்கல எல்லையை மீறி தலையிடுறீங்க பாத்தீங்களா சென்சார் இருக்குல்ல அதெல்லாம் சென்சாருக்கு மிஞ்சின சென்சாரை நீங்க எல்லாம் புதுசா உருவாகுறீங்களோ சார் ஒரு புல் ஸ்டாப் வச்சிட்டாருல மீண்டும் மீண்டும் அதை ஏன் குத்திக்கிட்டே இருக்கீங்க வேற என்ன எதிர்பார்க்கறீங்க சார் இன்னைக்கு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு எக்ஸ்கூஸ் கேட்டா சரியாயிருமா இனிமேல் அவர் பண்ணக்கூடாதுல தேவராட்டம் படம் பாத்தீங்களா சார் நீங்க தேவராட்டம் ஏத்துக்கிட்டீங்க இல்ல சார் திரௌபதினு ஒரு படம் வந்து ருத்ரதாண்டவம் வந்து தாண்டவத்துல அம்பேத்கர் தவறா காட்டினாங்க அம்பேத்கர் டிஷர்ட் போட்டவும் போதை மருந்து கடத்துற மாதிரி வந்து காட்சிகள் படுத்தினாங்க அதெல்லாம் நீங்க பேசல இவரை பிடிச்சி ஒரு ஒரு மாசம் ஜெயில் போடுங்க சூர்யாவை வெளியில வரும்போது மென்டலாக வருவாங்க வேற போகும்போது இனிமேல் இந்த மாதிரி படமே எடுக்க மாட்டாங்க நான் வண்டிய கிடையாது சார் எனக்கு வந்து நேச்சுரலாக காடுவட்டி குரு பிடிக்கும் அவருக்கு தேவர் பட்டம் போட்ட வண்டி நடிகர்கள் நீங்கள் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் நீ நூறு கோடி வாங்கிக்க இரநூறு கோடி வாங்கிக்கோ ஐநூறு கோடி வாங்கிக்கலாம் வன்னியூர் சமூகத்திற்கு பாமகவுக்கு ஆதரவாக இருக்காரு ஆதிநாராயணன் அப்படி எடுத்துக்கலாமா ஜாதி இல்லைன்னுலாம் யாராலையுமே மறக்கவே முடியாது ஜாதி இருக்குது படி பள்ளிக்கூடத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது இதில் வந்து இல்லைன்னு சொல்கிறவங்க தான் பொய்

வணக்கம் திரு ஆதிநாராயணன் சார் வணக்கம் சார் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பேட்டி சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்காங்க அங்கேருந்தே நான் தொடங்குறேன் ஜெய்பீம் பட சர்ச்சை நீங்கள் கூட இந்த விஷயத்தில் சூர்யாவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு கருத்துக்கள் கேட்கப்பட்டது ஏன்னா ஜெய்பீம் படத்தில் ஒரு நடந்த ஒரு விஷயத்தை அதை கதையை புனையப்பட்டு எடுத்த கதைன்னு அவங்க சொல்கிறாங்க அதில் ஒரு காட்சி வைக்கிறாங்க அந்த காட்சியில் சர்ச்சைன்னு சொல்லி வன்னியர் அமைப்பினர் வந்து வன்னியர்களை இழிவுபடுத்திட்டு தான் சொல்கிறாங்க அதை நீக்கிட்டாங்க நீக்கிறதுக்கு பிறகு அது பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டே இருக்குது அடுத்தடுத்து அறிக்கை போர்களாக இருக்குது நீங்களும் சூர்யாவுக்கு எதிராக இருக்கீங்க ஜெய்பீமுக்கு எதிராக இருக்கீங்க படத்தை பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன அதில் ஒரு எதிர்கருத்து அமைந்ததாக பார்க்குறீங்க சார் அதாவது இதில் சூர்யாவுக்கு எதிர்ப்பு அதெல்லாம் கிடையாது சார் அதில் சூர்யா பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து ஒரு சமுதாயத்தை கார்னர் பண்ணி பண்ணியிருக்காரு அப்புறம் கேட்டதுக்கப்புறம் இல்லைன்றார் ரெண்டாவது வந்து அவர் வந்து நிஜமான கதையை எடுக்கலை அதாவது கற்பனை கதை யாரையும் நோகடிக்கவரோ எந்த சமுதாயத்தையும் குறிப்பிட்டோ இல்லைன்னு சொன்னால் எந்த மேட் வேணாலும் எடுத்து அதை போட்டுக்கலாம் அது வந்து நான் கற்பனையாக யோசிச்சேங்கிற மாதிரி ஒரிஜினலாக இந்த ம இந்த அக்கரன்ஸ் நடந்தது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்தது அவர் வந்து குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவரை ஏன் இப்போ போலீஸ் வந்து நிறைக்கி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் போலீஸஸ் இருக்காங்க நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் இருக்காங்க கிரிமினல்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான இடம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வைக்க முடியாது ஜெயிலில் வளரதாக இருக்குது ஒரு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் போலீஸு இருபத்தஞ்சாயிரம் கிரிமினல்ஸில் ஒருத்தனை மட்டும் ஏன் அப்படியா இவ்வளவு தூரத்துக்கு அடித்து கொள்றாங்க அதுக்கு அவங்க சொல்கிறது வந்து அந்த அவர் வந்து ரொம்ப வக்ர புத்தி பிடிச்ச படைத்தவர்ன்றாங்க யாரை அடித்து கொன்னவரை அதெல்லாம் கிடையாது இவர் வந்து குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஹேபிச்சுவண்டர் எப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கேரக்டர் அவர் செஞ்ச விஷயம் எப்படின்னு அப்படின்னா அங்கே கிரைம் பண்ணுறது இவங்க வந்து வீடுகளில் புகுந்து திருடா போகும்போது அந்த வீட்டில் இருக்க பெண்களை கற்பழித்து கொலை பண்ணுவாங்களாம் அல்லது கற்பழித்து விட்டுடுவாங்களாம் இதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க போகும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிக்க போகும்போது போலீஸ் ட்ரீட்மெண்ட் வந்து தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் நடந்துச்சிருக்கு அதெல்லாம் மறக்கிறது மறக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இல்லை இந்த கதை புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறேன் இல்லை இல்லை இதுதான் நிஜம் நீங்கள் சார் உங்களுக்கு உங்களுக்கு போலீஸ் சோர்ஸ் இருக்குல்ல உங்கள் சோர்ஸில் நீங்கள் வந்து விழுப்புரம் அப்போ வந்து இன்டெலிஜென்ஸினுடைய ஐஜிஆர் சீஃபாக இருந்தவர் வந்து அவர் சார் பொன்மாணிக்கு வேல் சார் அவர்கிட்ட வந்து அப்போ வந்து சிஎம் வந்து அவங்க ஜெயலலிதா அம்மா அந்த அம்மாட்ட வந்து இமீடியட்டாக இது வந்து ரொம்ப வைரலாகுது லாக்அப் டெத்துன்னு வருது அவர் சார் சந்துரு சார் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாமே போராடுறாங்க இல்லை நீதிபதி சந்துரு இந்த கதையை வந்து அவரே வந்து இந்த கதை உண்மையான கதையை குறிப்பிட்டு படமாக எடுத்திருக்காங்க நானும் படம் பார்த்தேன் எனக்கும் படம் பார்க்கும்போது அன்றைய காலகட்டங்களில் என்ன நடந்ததோ நினைவுக்கு வந்ததுன்றார் அவர் நாயகனாக இருந்தார் ஆனால் நீங்கள் சொல்கிற வந்து ஒரு ரொம்பவும் மோசமான ஒரு நபருக்காக அவர் வாதிட்டார்ன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க இல்லை அப்படி கிடையாது சார் ஒரு எக்ஸ்ஆர் ஒய் அவர் வந்து ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிடுறாரு அப்சல் குரு அப்படின்னு ஒருத்தர் எல்லாரும் சுட்டு கொண்டாரா அவருக்கு யார் வாதாடா அப்சல் குருவே வாதாடிக்கிட்டாரா கிடையாது அவருக்கு ஒரு வக்கீல் வச்சாங்க அந்த வக்கீல் என்ன பண்ணுவார்னா அப்சல் குரு நிரபராதின்னே வாதாடுவார் இது இயற்கை கொலை குற்றவாளிக்காக இருந்தாலும் ஒரு வக்கீல் வந்து வக்கீலனுடைய தர்மம் என்னுடைய கட்சிக்காரனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை அவர் வந்து சார் வந்து அப்போ சந்தூர் சார் வந்து ஒரு வக்கீல் அவரோட இவங்க அவங்களுக்காக வாதாடி இருக்காரு அவர் வாதாடுன்னு அதாவது போலீஸ் அடித்து கொன்னது நிஜம் அது பொய்யெல்லாம் கிடையாது இல்ல அதிகாரத்துக்கு எதிராக ஒரு ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர் அவர் வந்து வாதிட்டு இருக்காரு இவங்க பெரிய பணம் படைத்தவர்கள்லாம் கிடையாது ஆனா அவரோட கிளைண்ட்ஸ்னு நீங்க சொல்றீங்க கிளைண்ட்ன்றது அவர் அவர் வந்து நார்மலா வந்து பணம் வாங்காமலாம் வாதாடி இருக்காரு அதெல்லாம் நிறைய இடத்துல தெரியுது சரி அதுலலாம் மாற்றம்லாம் கிடையாது இல்ல வன்னியர் சமூகத்தினர் நிறைய பேர் அந்த ஊர்ல இருந்திருக்காங்க அவர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு போலீஸ் இப்படியெல்லாம் வந்து டா லாக்அப் டேத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அன்னைக்கும் வன்னியர் சமூக மக்கள் போராடுறவங்க அது உண்மைதான் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லை சார் நீங்கள் ஒரு போ நீங்கள் ஒரு அது உண்மை தானே சார் சொல்றேன் சரி சீ இல்லை நீங்கள் அந்த நபரே தவறானவர் அப்படின்ற மாதிரி தவறானவர் தான் சார் நீங்க சார் போலீஸ் ஓர் சொல்லு சார் இப்போ இப்போ போய் அவர் அந்த அம்மா பார்வதி அம்மாக்கு பணம் கொடுத்துருக்கா இருக்காங்க பார்வதி அம்மா உயிரோடு இருக்காங்க அவங்க இருக்கட்டும் சார் அவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு போய் இப்போ சூர்யா பணம் கொடுத்தாரா ஆமா ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்தாரா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்களை வச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்க போகும்போது அவங்க வீட்டாளர்கள் என்ன சார் சொல்றாங்க அதில் கட்சியில் அதில் காமிக்கப்பட்ட ப்ரெசிடென்ட் வந்து ஏமா நீ வந்து நாலு வீட்டுக்காரங்க அங்கேயே நீங்கள் இருந்துருவீங்களா உன் குடிசையை கொளுத்தி ஒரு நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்களா இந்த இப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காங்களா நேச்சுரலாக அந்த ஊருனுடைய பிரசிடெண்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் வன்னியராக இருந்தவங்க அந்த குடும்பத்துக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அகைன்ஸ்ட் போலீஸ் போலீஸ் தப்பு பண்ணிடுச்சுன்னு போலீஸ் வந்து எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்ன காரணம்னா இவர் ரெகுலரான ஹேபிச்சுவல் அஃபெண்டர் போகிற இடத்துல கற்பழித்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அதனோட ட்ரீட்மெண்ட்டு தாங்கக்கூடிய இப்போ போலீஸ் வந்து எப்பவுமே ஒரு எல்லண்டோ ஆஃபன்ஸ் பண்ணுறாங்க இல்லை சார் எமோஷனல் கிரைம் இல்லை பிரச்சனை இப்போ வேற மாதிரி போயிட்டுருக்குது நீங்கள் வேறு மாதிரி கதையை சொல்லிட்டு இருக்கீங்க இதற்கு நீங்களே தான் பொறுப்பு ஆமாம் என்ன இது வந்து உங்களுடைய வார்த்தை தான் அதனால சார் நான் தான் பொறுப்பு ஆமாம் நான் தான் பொறுப்பு இதில் வந்து இப்போ சூர்யாவுக்கு எப்படி அவங்கள வந்து இப்போ நான் வந்து வன்னியர் கலசத்தை வைப்பே வேளாச்சு நான் எடுத்துக்கிறேன் இருந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அது மாதிரி சூர்யா பண்ண தப்ப சூர்யா சார் இது உண்மை கதையா இல்லையா சார் சார் கதை என்பது பாதி உண்மை பாதி பொய் அது அவங்களுக்கேற்ற அப்படி வளச்சிருக்காங்க யார் சூர்யா அவருக்கு ஏற்றாப்புல வளச்சிருக்காரு வன்னியர் சங்கம் வந்து அந்த சமயத்தில் வந்து அந்த அக்னி அங்கே வச்சாங்களா அவர் வன்னியரா யார் அந்தோணி சாமி வண்ணியரா கிடையாது சரி அவருக்கு ஏன் குருமூர்த்தின்னு பேர் வச்சிங்க என்ன காரணம் இல்ல குருமூர்த்தி ஒன்றும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கான பேரா என்ன ஒன்றும் கிடையாது ஆதி ஆதிநாராயணன்னு என்கிட்டயே என் பிள்ளைகிட்டேயோ என் சொந்தக்காரண்டிய கிட்ட என்னை தான் நினைப்பாங்க அவங்க எங்க சித்தப்பா மருது தலைவர் தான் நினைப்பாங்க சரி அப்படியே இப்ப எங்க சமுதாயம் இருக்கிற ஒரு ஊர்ல போயிட்டு நீ குருமூர்த்தி உனக்கு வேற பேர் இல்லையா உங்க அப்பா பேர் சிவகுமார் வைக்க வேண்டியது அவர் பேர் சிவகுமார்னு வச்சிருக்க வேண்டிய ஏன் வைக்கல எல்லாத்துக்குமே ஒரு சிவகுமார என்பது ஒரு சமுதாயத்துக்கு உண்டான அவருக்கு அவங்க அப்பாவுக்கு மட்டும் உண்டான பேரா இல்லை சார் அந்த படத்தின் கதையில் அதிகாரத்துக்கு எதிராக இருக்காங்க அதிகாரத்துக்கு எதிராக நீதியை நிலைநாட்ட இருக்காங்க அப்படின்றத படத்தை காட்சியாக வடிவமைச்சிருக்காங்க அதெல்லாம் சரின்றீங்க ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட நபருன்றவர் அவர் அவர் மேலே குற்றம் இருக்குன்றீங்க சார் போலீஸ் செஞ்சதை சரின்லாம் நான் சொல்லலாம் சார் சரி எந்த இடத்துலயுமே சரி போலீஸ் செஞ்சது ம் எது தப்பு நிற்கிறாரு சி பி ஏ ரோமன் வென் யூஆர் இன் ரோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு திருடங்கிட்ட இப்படி தான் நடந்துக்குருவாங்க அதுவும் நொட்டோரியஸ் கிரிமினலாக இருந்தாங்கன்னா இப்படி தான் நடந்துக்குவாங்க அதில் மாற்றம்லாம் கிடையாது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு நீங்கள் போய் பாருங்கள் அந்த வவ்வா கட்டுன்னு ஒன்று போடுவாங்க அவனை கட்டி தொங்க விட்ருக்காங்கல்ல இது எல்லா ஸ்டேஷன்லேயும் டார்க் ரூபாய் நடந்துகிட்ருக்கு இப்போ வரையும் நடந்துகிட்டு இருக்கு இது என்ன எப்போவும் நடக்கிற மாதிரி இல்லை கிரிமினல்ஸ் வந்து அதோட நிப்பாடு இது இந்த இது வந்து கிரைம் அஃபென்ஸ்க்காக நடந்திருக்கு அதுக்கப்புறம் கிரைமே நடக்காமல் இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க சார் இன்னைக்கு லாக்அப் டெத் நடக்கிறதுல வந்து ஒருத்தன் தவறே பண்ணிட்டானா கூட அதை நியாயப்படுத்துறீங்க மாதிரி இருக்கு அவன் அவன் கொடூரமானவன் தான் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க இதில் நியாயம்லாம் படுத்தலை சார் அவனை வந்து இப்போ ஆக்சுவலா காமிக்கிற இதில் வந்து இது இப்போ நம்ம நீங்கள் சார் சார் டாபிக் வர்றீங்க போலீஸ் செஞ்சது சரி அவன் பண்ணது தப்புலாம் சொல்லலை சூர்யா பண்ணது தப்பு அவங்க சார் ஒரு நடிகர்கள் வந்து சொ சொசைட்டி மேலே பெரிய மிகப்பெரிய அக்காரெல்லாம் சூர்யாக்கெலாம் கிடையாது அவர் நடித்த பாதி படத்தில் வந்து கஞ்சா வியாபாரம் பண்ணுறவராக நடிச்சிருப்பார் பாதி படத்தில் கஞ்சா குடிக்கிறவராக நடிச்சிருப்பாரு பாதி படத்தில் வேறு மாதிரி நடிச்சிருப்பாரு இவங்களுக்கு வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி

இதை ஏன் வச்சார் அதுக்கு சொல்லுங்களேன் நீங்க அதுக்கு தான் அவர் விளக்கம் கொடுத்துட்டார் என்ன விளக்கம் கொடுத்தாரு நீங்க எது தவறுன்னு சொல்றீங்களோ அதை நாங்க நீக்கிட்டோம் ஆனா எங்களுக்கு அந்த நோக்கம் இல்ல அந்த திட்டம் இல்ல அப்படின்றாரு நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டாருல வன்னியர் சமூகத்தினர் குறிப்பா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இல்லாமல் அந்த காலண்டர் சார் ஒரு காலண்டர் வைக்கணும் உங்க ஆபீஸ்ல எங்க காலண்டர் இருக்கா பாருங்க நீங்க நீங்க இப்ப இந்த இடத்துல வேற யாராவது ஒருத்தர் வச்சு காமிச்சீங்கன்னு சொன்னா நீங்க குற்றவாளிதான் சார் இப்ப என் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை காமிச்சேன் நான் இப்ப என்னைய வந்து ஒரு ஒரு பிம்பப்படுத்துறீங்க இல்லை நீங்களாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சூர்யா அதை சொல்லுங்கள் இல்லை சார் சூர்யா வந்து படத்தை வந்து படம் எடுக்கிறாரு படம் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதேன் இதில் வந்து இவர் வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணுற இதில் எந்த இடத்துல நல்லது பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் நடந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறார் ஒரு புண்ணை கிளி குத்தி கிளறி காமிக்கிறது அது நடந்தது ஏன் தண்டனை ஆயிடுது இதெல்லாம் பண்ணிடுறாங்க இதை வந்து நீ வந்து அதை நீ பணமாக்குற இன்றைக்கி சொல்லி இப்போ பழைய படங்கள்லாம் சொல்கிறாங்களே வார் அந்த படம் அந்த படம் சொல்லி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி பணமாக்குற மாதிரி பணமாக்குற பணம் வாங்கிட்டு போ அது உன்னோட டியூட்டி நீ நேற்றுக்கு ஒரு பொண்ணு கூட நடிச்சிருப்ப அது வந்து உனக்கு கதாநாயகியாக இருக்கும் இன்றைக்கி அம்மாவாக நடிக்கும் இன்றைக்கி அதாவது நேற்றுக்கு மகளாக நடிக்கும் இன்றைக்கி பொண்டாட்டியாக நடிக்கும் நாளைக்கு அம்மா அதே பொண்ணு கூட நீ மகளாக நடிப்ப அது வந்து உனக்கு நடிப்பு இதில் வந்து நீ வந்து சமுதாயம் சம்மந்தப்பட்ட சார் இப்போ எந்த சமுதாயத்தை யாருமே காயப்படுத்தக்கூடாதுல்ல சார் நான் கேட்ட கேள்வி சார் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ராங்காக பதில் சொல்லணும் இதுக்கு கரெக்டான பதில் சொல்லுங்களேன் அவர் வந்து அந்த போலீஸ்காருக்கு ஏன் சிவகுமார் பேர் வைக்கல இது என்ன சார் நீங்க எதிர்பார்க்கறதா அவர் வைக்க முடியுமா என்ன ஒரு படை ஒரு படைப்பாளி கருத்து சுதந்திரத்துல நீங்க வந்து கருத்து ரொம்ப எல்லைய மீறி தலையிடுறீங்க பாத்தீங்களா சென்சார் இருக்குல்ல அதெல்லாம் சென்சாருக்கு மிஞ்சின சென்சாரை நீங்க எல்லாம் புதுசா உருவாக்குறீங்களோ சார் தமிழ்நாட்டுல மட்டுந்தான் சார் நடிகர்கள் வந்து சூப்பர் பவர் பர்சனா இருக்காங்க எந்த எந்த மாநிலத்துல சூப்பர் பவரா இருக்காங்க இவரோட அதுதான் அதுக்குதான் அதுக்குதான் உங்கள் ஊரை சார்ந்தவர் உங்க மண்ணை சார்ந்தவர் யாரக்குறைய உங்க உறவுக்காரர் திரு பாரதி ராஜா அவர் கேட்டிருக்காரு ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் அரசியல்வாதி வீட்டு வாசல்லையும் நாங்கள் வந்து உட்காந்துக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறேன் உட்கார சொல்லுங்கள் அவர் அவர் பணம் கொடுத்தாதே உட்கார் சும்மா வந்து உட்காந்துருவாரா சார் ஒன்றும் இல்லை சார் இன்னைக்கு தேதிக்கு நார்மலான ஒரு இவங்க இவங்களுக்கு உண்டான புரிதல்ன்றது வந்து சமுதாய அக்கறையோடு நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல சார் எந்த இடத்துல சார் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க சமுதாய அக்கறைன்றது நீங்கள் எப்போ அகரம் அவர்கிட்ட ரொம்ப கட்டணம் என்னவா நாங்கள் ஆயிரத்தி நூறு வன்னியர் இளைஞர்களே படிக்க வச்சேன்வார் இதில் எங்கிட்ட கூடிய ஒரு ஜாதி பார்த்து எப்படி சேர்த்தார் ஜாதி அவர் சொல்லல அவர் சொல்லல அவரை சார்ந்தவர்கள் நிறைய பேர் எடுத்த அந்த தரவுகளை இப்படி எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க பாருங்கன்னு சார் அதாவது நீ வந்து எங்களுக்கு வந்து பாயசம் கொடுக்க வேணாம் எங்களுக்கு கேவலப்படுத்தவும் வேணாம் எந்த சமுதாயத்தையும் யாருக்குமே கேவலப்படுத்துறதுக்கோ அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு அதாவது இது உணர்வு சார் ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டார் மீண்டும் மீண்டும் அதை குத்திக்கிட்டே இருக்கீங்க அதான் எனக்கு வேற என்ன எதிர்பார்க்குறீங்க சார் புல் ஸ்டாப் நீ வந்து நீ சார் இன்னைக்கு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு எக்ஸ்கூஸ் கேட்டால் சரியாயிருமா இனிமேல் அவர் பண்ணக்கூடாது இல்லை இப்போ போன டைம் அவர் கருத்து சொல்கிறாங்க சரி தமிழ்நாடு போகிற அவங்க கொந்தளிக்குது எதோ ஒன்று சொல்கிறாரு அவர் அவங்க அப்பா வேணும் சொல்கிறாங்க கொந்தளிக்குது ரெகுலராக இவங்களுக்கு என்ன சார் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க இவங்க நடிகர்கள் இவர் இந்த படம் இந்த படம் எவ்வளோ நாள் சார் எடுத்தாரு நீங்கள் சொல்லுங்கள் மூணு மாதம் எடுத்துருப்பாரா இவர் இதுக்கு என்ன சார் சம்பளம் வாங்கியிருப்பாரு கோடிகளில் வாங்கி கோடிகள் வாங்கியிருப்பாரு இவர் என்ன சார் சமுதாயத்தை திருத்த போறாரு அவரோட வேலை நடிக்கிறது நடிச்சுட்டு போயிட்டும்டே நான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் அவங்க செய்யட்டும் ஈவன் தோ சந்திர சார் கூட செய்யட்டும் இவங்களுக்கு எப்படி இவர்கள் நடிகர்கள் இப்ப நம்ம பேசுகிறோம்ல நீதிநாயகம் சந்துரு இந்த படத்தை அவரும் பார்த்துட்டு தான் இந்த படத்தின் கதைகளை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் சில இடங்களில் இந்த தவறுகள் நீங்க நடந்திருக்காதான் சுட்டி காட்டுறீங்க எல்லாத்தையும் ஒரு படத்தில் முழுமையாக காட்டிட முடியாது மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளார என்ன காட்டணுமோ அதை காட்டிருக்காங்கன்றார் அவர் இல்லை சார் அவர் காமிச்ச விஷயத்தை வந்து இப்போ இப்பவுமே இப்போ வன்னியர்கள் யாருமே கேள்வி கேட்கலன்னா நாங்கள் எனக்குமே தெரிய போறது கிடையாது இப்ப அந்த விஷயத்தை அந்த காலன் அவர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பேரை வைக்கணும்னு அவசியம் கிடையாது வச்சிடுறாரு அதை விட இந்த இது இவரை வந்து உலகமே கெட்ட கட்ட வர இல்லை திட்டுனதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்கறாரு அவர் அதுல வந்து மிகப்பெரிய நல்லவராக காமிக்கிறாங்க அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு காமிக்கிறவன்னு இருக்காங்க அப்படி இப்ப தமிழ்நாட்டில எவ்வளவு சமூகம் இந்த சமுதாயத்தை விட்டுடுங்க சார் அன்றாடம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத எவ்வளவு பேர் இருக்கீங்க இவங்களை எவனையாவது கொண்டு போய் வச்சு போலீஸ் அடிச்சு கொள்ளுதா இல்ல நான் ஆதிநாராயணன் கிட்ட கேட்கறது சமுதாய ரீதியா தான் உங்க பார்வையே இருக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை சூர்யா உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவரோ இல்ல உங்க ஒரு உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஒரு உறவுக்கார சமுதாயத்தை சார்ந்தவரா இருந்திருந்தால் இதெல்லாம் இவ்வளவு எடுத்து ஒரு நடிகர் ஒரு படைப்பாளி அவர் ஒரு படைப்பை கொடுத்திருக்காரு படைப்புல தவறுன்றீங்க அதை நீக்கிட்டாரு அப்புறம் அது அதுக்கு வந்து அவருக்கு என்ன அட்வைஸோ அதை சொல்லிட்டு அதை கடந்துட்டு போனோம் அதை விட்டு அவர்கிட்ட என்ன இருக்குது அவருக்கு என்ன சமுதாய அக்கறை என்ன இருக்குது அவர் என்ன சமுதாய புரட்சி பண்ணிட்டாரு இப்படின்னு கேள்வி கேட்கறது எப்படி நிமிஷம் ஒரு நிமிஷம் சூரரவை போட்டு படம் ஆமாம் அதில் அது அந்த பட பட பயோகிராஃபிக் யாரோடது அது சொல்லுங்க கோபிநாத் அது கரெக்டா கோபிநாத் வந்து ஐயர் இதுல யாரை காமிக்கிறார் அவர் அதில் அவர் அவர் வந்து பெரிய அரிஸ்டாக காமிப்பார் அந்த கேரக்கா அதுபோரு வந்து அதாவது நல்லது ஒருத்தன் செஞ்சேன்னா பெரியாரிஸ்ட்டு பெரிய நல்ல அதை கெட்டது ஒருத்தஞ்சான்னு சொன்னால் அவனை தூக்கி கொண்டு வந்து இந்த மாதிரி பெரிய சமுதாயத்தின் மேலே போட்டுறது அவர் அதே அதை செஞ்சுருக்காரு அவரு இல்லை சார் இவரே இவங்களுக்கு யாருமே தமிழ்நாட்டில் அவர் பெரியாரிஸ்ட்ன்றீங்களா சூர்யாவை இல்லை சார் அவர் வந்து இல்லை ஒரு சாதிய பார்வையாளராக பார்க்குறீங்களா இல்லை இல்லை துவேஷம் இருக்குன்னு பார்க்குறீங்களா சார் சாதிய துவேஷம் அவருக்கு பியூரா இருக்கு சார் நான் இன்னும் ஒரு துவேஷம் சூர்யாவுக்கு இருக்கா இருக்கு நான் சொல்லிடுறேன் சார் உங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சுதந்திரம் அதாவது லீடு பெருசாக இருக்க ஒரு லீடு அது எங்கே வேணாலும் போய் மேய்ஞ்சிக்கலாம் ஒரு மாடை இங்கே குள்ளே மொளக்குறிச்சி அடிச்சு ஒரு மீட்டர் விட்டு தான் இங்கேனக்குள்ளேயே சுத்தம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடிகர்களுக்கு மொளக்குறிச்சி அடித்து எங்கே வேணாலும் சுற்றிக்கோ எதை பற்றி வேணாலும் கருத்து சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எல்லா இடத்துலையும் வாங்க வைக்கிறாங்க எங்கே வேணாலும் அதாவது சொல்லிட்டேன் அம்சாவில் சும்மா இருந்துக்குருவாங்க இப்போ நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாலும் நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தன் அவங்களுடைய ரசிகர் ரசிகர் மன்றம்னு ஒன்று பெருசாக வச்சுருக்காங்க சரி யாரை காப்பாற்றிருக்காங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு அன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி சமூகம் சார்ந்து எடுக்கப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் கேள்வியே கேட்கல அதெல்லாம் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டு போயிருக்கீங்க ஏற்றுக்கிட்டலாம் தேவராட்டம் படம் பார்த்தீங்களா சார் நீங்கள் தேவராட்டம் ஏற்றுக்கிட்டீங்க இல்லை சார் திரௌபதினு ஒரு படம் வந்துச்சு ருத்ர தாண்டவம் வந்துச்சு ருத்ர தாண்டவத்தில் அம்பேத்கரை தவறாக காட்டினாங்க அம்பேத்கர் ஷர்ட் போட்டவும் போதை மருந்து கடத்துற மாதிரி வந்து காட்சிகள் படுத்தினாங்க அதெல்லாம் நீங்க பேசல இல்ல சார் இந்த கொஸ்டின்ஸ் வந்து சாதாரணமாக அந்தந்த காலகட்டத்தில் வருது சார் இப்ப சார் இப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க அவ்வளவு கவனமா அதையெல்லாம் பார்க்கவே மாட்டேன்றீங்க இல்ல சார் இது உங்களுக்கு யார் வேண்டாதவர்களோ அவங்க ஏதாவது ஒரு தப்பு சரி ஓகே சூர்யா வன்னியர்கள் வேண்டாதவர்களா ஏன் அதை வச்சாரு சூர்யாவுக்கு அது நோக்கம் இல்லன்னு சொல்றாரு சார் நான் என்ன சொல்றேன் இல்லை நான் நான் கேட்ட கேள்வி அது இது சூர்யா கேட்க சொன்ன கேள்வி கிடையாது இல்ல சார் நான் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்வி நான் சொல்றேன் சூர்யா நோக்கம் அப்படி இல்லைன்னு சொன்னா ஏன் வந்து அக்னி கிளாசத்தை வச்சாரு ஏன் குருமூர்த்தின் பேர் வச்சாரு நோக்கம்ன்றது இப்ப நீங்க என்ன கேக்குறதே நீ வந்து மத்தவங்களாம் விட்டுறப்பா சூர்யா மட்டும் சார் இது கடந்துட்டு போற அளவுக்கான ஒரு ஒரு இது கிடையாது டாபிக் இல்லையா அடுத்த டாபிக் வந்துடும் அவங்களோட பலமே இல்ல சார் சூர்யாவை உதைப்பேன் உதைப்பான் அதெல்லாம் செய்யக்கூடாது அது தேவையில்லை சார் நான் சூர்யா படத்தை தமிழ்நாட்டுல எங்கும் ஓட விட மாட்டேன் சொல்ல தேவையில்லை சார் கொடுத்துவோம் இதெல்லாம் சொல்றாங்க சார் ரொம்ப அதுக்கும் பேசணும் இல்லை நீங்கள் இல்லை சார் அதான் சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல இப்போ சார் அதான் சொல்கிறேன்ல சார் இவங்களுக்கு அளவுக்கு கடைய சுதந்திரம் இப்போ இவர் இவர் வந்து எப்படின்னா மதம் சம்மந்தப்படுத்ததான் பேசுகிறாரு ஜாதி சம்மந்தப்பட்டதான் பேசுகிறாரு நடிகர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் போடுங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் போடுங்க அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அளவு கட்ட கட்டற்ற சுதந்திரம் இருக்குது உங்களுக்கு உங்கள் வருஷத்துக்கு படம் எடுத்துங்கிறது சொல்லுங்க உங்க நடிகர்கள் யார் சார் அவர்கள் கருத்து நம்மளில் ஒருத்தர் தானே சார் நம்மளில் ஒருத்தர் சார் அவர் வந்து ஒரு தலைவர்கள்லாம் கிடையாது இப்போ இவர் இவர் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து ஒரு தலைமை பண்பு கொண்ட இந்த மேட்டரை யார் நம்ம பேசலாம் அவர் நம்ம சிஎம் பேசலாம் டெப்டி சிஎம் பேசலாம் கட்சி சார்ந்த ஒரு விஷயங்கள் அவங்க இப்போ எப்படின்னா ஒரு அவர் ஒரு ப இருபது வயசுலேருந்து ரோடு காட்டில் தெரிஞ்சிருப்பார் ஜெயிலுக்கு போயிருப்பார் இவரை பிடிச்சி ஒரு ஒரு மாதம் ஜெயில் போடுங்க சூர்யாவை வெளியில் வரும்போது மென்டலாக வருவாங்க வாங்கிங்க இவங்க வரப்போகும்போது இனிமேல் இந்த மாதிரி படமே எடுக்க மாட்டாங்க ஆனால் அவர் ஸ்டாலின் வந்து ஒரு வருஷம் உள்ளே இருந்திருப்பார் குண்டாஸில் இருந்துருப்பார் இன்னொரு தலைவர் வந்திருப்பாரு வைக்கோ வந்திருப்பார் எல்லாருமே அரசியல் தலைவர்கள் என்பவர்கள் நல்லதையும் பாத்துக்குருவாங்க கெட்டதையும் பாத்துக்கிடுவாங்க ஷூட்டிங் நடந்துச்சுல சரி இவர் வந்து மிகவும் குறைந்த அதாவது சமூக போராளி பாவம் பார்த்து எடுத்தார்ல அங்கே போய் இவர் காரோ ஒண்ணில் இல்லாமல் தங்கியிருந்தாரா பதில் சொல்லுங்க இவங்க ஒரு நாள் ஒரு ஏசியில ஒரு ரூம்ல கூட தம்பாத தங்காத வழக்கமா நடக்கிற ஒன்னே உங்களுக்கு என்ன தேவை சூர்யா கிட்ட என்ன தேவை சார் அவர் வந்து படம் எடுக்கிறதுல யாரையும் காயப்படுத்தாம படம் இருக்கணும் சார் அதுதான் சார் நல்ல விஷயம் இப்போ நீங்கள் நான் இப்போ உதாரணம் இப்போ தேவராட்டம் சொன்னீங்கல்ல அதில் கூட இன்னொரு சமுதாயத்தை நீ என்ன கேள்வி கிட்டே நான் சொல்லியிருந்தேன் சமுதாயத்தை சொல்லியிருந்தா அது சொல்லக்கூடாது அது தேவையே இல்லை அப்படிப்பட்ட விஷயம் அதாவது அது ஹெட் பாலிடிக்ஸ் இல்லை தேவராட்டத்தில் எதுவும் இஷ்யூ இருந்துச்சுன்னு நான் சொல்ல சமுதாய படமாக நான் பார்த்தேன் அது இல்லை சார் வாட்டவரிட்டிஸ் நான் தான் சொல்கிறேன் யாராக தவறுன்றது சமுதாய படங்கள் எடுக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொன்னேன் அது தேவராட்டத்தை தவறான படமாக நான் சொல்ல கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் சார் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது இந்த சட்டம் என்பது நடிகர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் லீனியண்டாக இருக்குது அது மாதிரி நடிகர்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க இவங்க இப்போ மகாராஷ்ட்ராவில் அவர் குண்டு வெடிப்பில் சஞ்சய் தத்து பயங்கர பவர்ஃபுல்லாக இப்படி இப்படியாக இருந்தார் சிவசேனான்னு ஒரு கட்சி வந்து இவங்களை மண்டையில் கொட்டினதுக்கப்புறம் ஆமீர் கான் வந்து இவரை மாதிரி அஞ்சு மடங்கு சம்பளம் வாங்குறவர் அவர் அரசியல் இல்லை தங்கல்னு படம் எடுத்தாங்கல்ல சார் அவங்களை எங்கேயாவது குற்றம் சொல்ல முடியும்ச்சா எதாவது ஒரு விஷயத்தில் அடுத்து அதுக்கு அடுத்து எவரு இல்ல சார் சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் நீங்க கவனிக்கவே மாட்டேன்றீங்களே அவங்க இதெல்லாம் நீக்குவாங்க நூறு கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டில பத்து கோடி பேர் சென்சார் போர்டு கல்ச்சர் சொல்லலாம் இல்லை எல்லாரும் உங்க மாதிரி தலைவர்கள் அரசியல் வீட்டு தலைவர்களுடைய வீட்டில வந்து ஒரு முறை படுத்த ஒளிபரப்பி சரி எது பாருங்க தவறு ஏதாவது சொல்லுங்க சென்சார்ல வந்து அந்த க கலசத்தையும் அந்த இதையும் மச்சிக்கத்தான செஞ்சாங்க அதையும் அவர் எடுத்தார் கேள்வி கேட்க வேண்டியவர்களையும் நீங்க அதிகமாக கேட்க மாட்டேன்றீங்களோ கேள்வி கேக்குறாங்கல்ல சார் சென்சார் அவங்கள கேட்கவே மாட்டேன்றீங்களா நீங்க சார் சென்சார்ல அலோ பண்ணாங்கல்ல ஆமா நீ அதை வச்சுக்கிட்டே ஓட்ட வேண்டியதானே ஏன் எடுத்த ஒரு பகுதி மக்களுடைய மனநிலை புண்பற்றுருக்குன்றதை உணர்றாரு அதனால எடுக்கிறார் ஏன் சார் சொல்றேன் முதல்லே அதை உணருன்றேன் நானே ஹூ இஸ் த டைரக்டர் இல்லை நான் என்ன கேட்குறேன் திட்டமிட்டே வச்சாருன்றீங்களா இப்படி திட்டமிட்டேதா சார் சார் இப்போ அவர் இருக்கார்ல இவரை பார்த்தவொன்னே ஒரு நாளைக்கு ரஜினி இன்னும் மூணு வருஷம் கழிச்சு ரஜினி அந்த ஆவார்னு கண்டுபிடிக்கிறேன் பார்த்தீங்களா அதாவது ஒரு பொம்பளையாக மேக்கப் இல்லாமல் பார்ப்பார் ஒரு டேரக்டர் அது இப்போ கொசு ஒத்தி சொல்லிக்கிட்டு சாணி பசங்கிட்டு இருக்குமா சாணி இல்லாமல் கை காலம் கழுவி மேக்கப் போட்டால் இது கதாநாயகின்னு கண்டுபிடிக்கிறவங்க தான் டைரக்டர் ஒரு சமூகத்தினுடைய அக்கறைன்றவன் நாளைக்கு வர போகிறத இன்றைக்கி சொல்கிற ஆளுதே நல்ல ஆள் இது வந்து இவங்களுக்கு கிடையாதுன்றேன் நான் நடிகர்களுக்கு யாருக்குமே கிடையாது சார் சார் நான் யாருமே சொன்னேன்ல சார் நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன் மு நாற்பது வருஷமாக நடிச்சுட்ருக்கேன் நான் ரீசெண்டாக எனக்கு வயசு ஐம்பத்தி மூணு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் மூத்த ஒரு வயசு அறுபத்தஞ்சி வயசாகுது அவர் வந்து ரஜினிகாந்தோட ஃபேனு பேட்டை அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு அதே நேரத்தில் விஸ்வாசமாக அதோட அஜித்தோட ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த அந்த ஊரில் ஒருத்தர் ஃபுல்லாக வழுக்க விழுந்து தலைவா தலைவான்னு கற்றுக்கிட்டு கொட்டடிக்கிறாரு வந்த பசங்க கொட்டலம் பிடிங்கிட்டாங்க போடாங்கட்டுன்னு சப்புன்னு அடித்து வரட்டி விட்டுறாங்க இன்றைக்கி தேவையான அந்தாலும் நடந்துகிட்டு இருக்காரு எல்லாம் இருக்காங்க தலைவர் தலைவர் கொண்டாடுறாங்க சூப்பர் ஸ்டார் வந்து அவங்களோட ந அவங்களோட ரசிகர்களுக்கு என்ன பண்ணிட்டாரு ஒரு படம் தானே சார் ஒரு நூறு கோடி ரூபா இந்த என்னோடய ரசிகர்கள் மொத்த பேர் தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பேர் பிள்ளைகள் என் ஸ்கூலில் படிக்கட்டும்னு விட்டாரா கிடையாது இந்த மாதிரி இப்போ அவர் இண்டிவிஜுவலாக அவர் நல்லவர் ரஜினிகாந்தாலே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க இவங்க பண்ணுறதுக்கு இவங்க எல்லாமே எக்ஸ்போசர் சார் இல்லை சார் சினிமா எப்படி எடுக்கணும்னு கதையெல்லாம் நீ உங்கள் கிட்டெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க எங்கள் கிட்டெலாம் கேட்க தேவையில்லை சார் எங்கள் கிட்ட கேட்காம நீ எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை அப்படியே ஓட்டணும் எங்கள் கிட்டே திருப்பி எதுக்கு எங்கள் எங்களோடய ஒப்பீனியன் எதுக்காக நீங்கள் கேட்டு அதை எடுக்கிறீங்க சார் முதல்ல நீக்கிறீங்க இல்லை முதல்ல வச்சுட்டிங்க ஆமாவா குருமூர்த்தின்னு ஒரு பேரும் அக்னி கலசம் நீங்கள் வச்சுட்டிங்க பணம் ஓடிக்கிட்டே இருக்குது பிரச்சனை வருது வந்ததுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறீங்கல்ல அதை ஏன் செஞ்சீங்க உங்களுக்கு சென்சார் கொடுத்துருச்சு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது நீங்கள் நல்ல ஆள் எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுருக்கீங்க அதே அதே ஸ்டாண்டில் இருந்துக்கோங்க நாங்கள் சண்டை போட்டதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணுறீங்க ஒரு சமுதாய மக்கள் மனசு புண்படும் தெரியுதுல்ல அதை ஏன் செஞ்சேன் இது வந்து காண்ட்ரவர்சிஸ்க்காக ஏன் படம் ஓடணும் நான் வண்ணியர் கிடையாது சார் அப்படிங்களா எனக்கு வந்து நேச்சுரலாக அவனை காடுவட்டி குரு எனக்கு பிடிக்கும் ஏன்னா ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு அவர் பிள்ளைவொட்டியலை கூட சரியாக பார்க்கல க அதாவது ஒரு இயக்க தலைவன்னா அவ்வளோ ஒரு குணம் அப்படி அப்படிதான் இந் தமிழ்நாட்டில் ரோலிங் குண்டாஸ் அனுபவித்த ஒரு தலைவர் அவர் காடுவொட்டி குருவண்ணே அவருக்கு தேவர் பட்டம் போடுற வன்னியர் அவர் நே நேச்சுரலாக வந்து ஒரு தலைவர்னா எப்படிதான் இருக்கும் ஆனால் அவர் அண்ணனுமே கொஞ்சம் ஓவர் டோஸ் கண்ணாவன்னு திட்டார் இவங்களோட ஒரு பக்கத்து அதாவது வெயிட்டேஜ் பூரா அவரே தங்கிடுறார் சமுதாய ரீதியான அவர் வந்து வன்னியர் சங்க தலைவர் தான் அவர் வன்னியர் சங்க தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு தான் இருக்கார் எம்எல்ஏவாக இருக்கார் இப்போ அண்ணனை மாதிரியான ஆட்கள் வந்து நேச்சுரலாக எனக்கு பிடிக்கும் எந்த இடத்துலையுமே நான் இன்னொரு சமுதாயத்தை நான் குறைய சொன்னதே கிடையாது சார் அந்த இடத்துல இப்போ நான் சொல்கிற விஷயத்த இன்றைக்கி கூட ஒரு விஷயம் சொன்னால் கூட நான் எந்த இடத்துலையுமே பேசின விஷயத்த மறக்கலை சரி ஓகே அப்படி நம்பும் போது அது வந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து ஆமாங்க கரெக்டு தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நடிகர்கள் நீங்கள் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் நீ நூறு கோடி வாங்கிக்கோ இரநூறு கோடி வாங்கிக்கோ ஐநூறு கோடி வாங்கிக்கோ விகா நான் ஏற்கனவே சொன்னதேன் நேற்றைக்கு மகள் இன்றைக்கு மனைவி நாளைக்கு அம்மாவா ஒரே நடிகை கூட நடிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் கேட்டால் அது ம படம் பண்ணுவீங்க சமுதாயத்துல அதை ஒத்துக்க முடியுமா சமூகத்துல ஒத்துக்க முடியும் நீங்களும் இது வந்து நிஜ வாழ்க்கைக்கு வராது நிஜ வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்தை நீங்க பேச வேணாம் யாரா இருந்தால் நடிகர்களோ டைரக்டர்களோ பேச வேணாம் உங்களுக்கு வந்து ஒரு சாதிய பின்புலத்தோடு அதே போல ஒரு சாதியை கொச்சைப்படுத்தணும் இழிவுபடுத்தணும்ன்ற நோக்கத்திலே சார் பார்க்கல பியூரா வந்து இதுக்கு என்ன சார் நீங்க கை கை நான் கேட்ட கல்வி சார் வந்து எதுக்குமே சும்மாவே இருந்துக்கிறீங்க நீங்க இல்ல நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அவர் ஏன் அந்த படத்தை வச்சார் ஏன் அந்த படத்தை எடுத்தார் ஒரு கொஸ்டின்னு சரி அந்த இதுக்கு வந்து பேர் ஆயிரம் ஒரிஜினல் பேர் வச்சுருக்கணும் அதெல்லாம் நீ உங்கள் அப்பா பெறவை அதெல்லாம் தப்பே கிடையாது உங்கள் அப்பா பேர் வச்சா இது எங்கள் அப்பா பெரியா நான் வச்சேன்னு சொல்லிட்டு போயிடலாம் அந்த வேறு யார் உங்கள் மாமனார் பேர் இன்னும் யார் ஒன்று கேட்க போகிறதே கிடையாது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் தான் வருத்தப்படுவாங்கன்னு தெரிஞ்ச பேர் நீங்கள் வைக்கக்கூடாது வச்சுட்டீங்க இட்ஸ் ஆல் அதை மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அதோட பே இதோட என்ன சட்டம் சும்மா இருக்காதுல்ல சட்டத்தின் இப்படி ஆட்சி எல்லாத்துக்குமே பொதுதையா சிஎம்முக்கு கதை சட்டிருந்தேன் நமக்கு அதே சட்டம் தான் அதில் வந்து எந்த இடத்துலையுமே யாருமே மீற முடியாது அதெல்லாம் சொல்லக்கூடாது அது வந்து எமோஷனில் சொல்லுவாங்க வன்னியூர் சமூகத்திற்கு பாமகவுக்கு ஆதரவாக இருக்கார் ஆதி நாராயணன் அப்படி எடுத்துக்கலாமா இல்லை இது வந்து பா பாமகவுக்கு ஆதரவுலாம் கிடையாது சார் இப்போ நாங்கள் வந்து எங்கள் நார்மலாக வந்து எந்த ஒரு அவங்களோட எங்களுக்கு எந்த டைப்புமே கிடையாது நார்மலாக உங்கள் இப்போ உங்கள் உங்கள் மெயின் கேட் உங்கள் வாட்ச்மேன் இருக்கார்ல அது கதவை திறந்து விட்டார்னா அந்த கதவை திறந்துருச்சு வச்சுக்கோ இந்த கதவுக்கு வந்துடுவோம் இந்த கதை வந்து இங்கே வந்து உட்காந்துக்குருவாங்க ஒரு சமுதாயத்தை செஞ்சதை இன்னொரு சமுதாயத்துக்கு செய்வாங்க இதில் பிற்படுத்தப்பட்ட ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அது எங்களை மாதிரி ஒரு பெரிய சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் என்ன இது வந்து இப்போ ஜாதி இல்லைன்னுலாம் யாராலையுமே மறக்கவே முடியாது ஜாதி இருக்குது பளி பள்ளிக்கூடத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது இதில் வந்து இல்லைன்னு சொல்கிறவங்க தான் பொய் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த கலப்பு திருமணம் சொல்கிற ஆட்கள் பூராமே பொய் சார் அவரவர் ஜாதி உங்கள் ஜாதியில் எந்த விதத்தில் நீங்கள் குறைஞ்சவங்க உங்கள் ஜாதி எந்த விதத்தில் குறஞ்சது நீ எதுக்கு என் ஜாதியில் வரணும்னு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வர்றதுனால அதில் வந்து அவங்க ஒரு சில ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இதில் எங்கேயுமே கஷ்டப்படுத்தி யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் இது நடந்த விஷயம் யாருக்கு நடந்தாலும் நாளைக்கு இப்போ நான் எங்களோட பதிவுகளில் வந்து திருமாவளவண்ணனை பற்றி பேசுவேன் நான் எங்களை ஒரே சண்டையில் பாய்ங்க அவரை பற்றி ஏன் பேசினேன் வச்சேன்னு சொல்லிட்டு இப்போ நானே குருவன் என்ன சொன்னேன்ல அதை மாதிரி சமகால போராளி அவர் அவங்க சமுதாயத்துக்கு இல்லைங்களா இப்போ வந்து பரிணாம வளர்ச்சின்னு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அடுத்த ஜாதியுமே பொது அரசியலுக்கு பொது பொதுவான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு ஜாதி அரசு ஸ்டார்ட் பண்ணது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சமூக அரசியலில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜாதி அரசியலில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு வந்து அதை மாத்திக்கிட்டாங்கல்ல நீங்கள் புகழக்கூடியவர்கள் கூட பாராட்டியிருக்காங்க அந்த படத்தை அது ஆஹ் பாராட்டியிருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கணும் அதையும் ஏல்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனால வந்து இல்லை இது வந்து நான் சொல்ற விஷயம் நீங்கள் ஏற்கனவே என்ன சொன்னீங்க ஏன் கருத்தை தர கேட்டீங்க அதை பொறுப்பிட்டீங்க இது வந்து என்னுடைய கருத்தை தான் சொல்கிறேன் நான் இதில் வந்து இப்போ எனக்கு ஒரு வியூ இருக்கும் இப்போ எனக்கு நீங்கள் வந்து நார்த் சைடு இருக்கீங்க உங்கள்கிட்ட கேட்ட நம்ம கூட ஒரே இடத்துல தான் இருக்கும் இல்லை இல்லை நான் ஆதிநாராயணை எனக்கு சவுத் சைடில் தான் இருந்தார் நீங்கள் சொல்லுவீங்க ரெண்டு பேரும் பேச போகும்போது சரி பார்வைகள் ஒரு ஒருத்தருடைய பார்வைகள் இருக்குது ஒரு சமுதாயத்தை காயப்படுத்தாமல் எடுத்தாதே அது நல்ல விஷயம் அது வந்து எடுக்காமல் இது இப்போ இவங்க வந்து சூர்யா வந்து இது வந்து பர்பஸாக செஞ்சுருக்காரு இனிமேல் செய்யாமல் மறந்துக்கிட்டோம்